சில பேர்ல உட்காந்து நான் படிக்கிறேன் 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 படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனி டைம். பட் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே இருக்காது, அதனால தான் அவங்களால முன்னுக்கு வர முடியாது, பாஸ் பண்ண முடியாது. சில பேர்லாம் கொஞ்ச நேரம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து குண்டலகேசி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குண்டலம்ன்றது எங்கே, காதலை குத்துவாங்க. என்ன குத்துவாங்க, காதலை குத்துவாங்க. அப்போ குண்டலகேசி எழுதியவர் நாத குத்தனார், காத குத்தனார், நாத குத்தனார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ இந்த நியூமோனிக்ஸ்ன்னு நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நியூமோனிக்ஸ்ன்றது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது, அது ரொம்ப சில்லியாக கூட இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக கூட இருக்கும். இப்போ குணா படம் பார்த்துருப்பீங்க, அந்த குணா படத்தில் வந்து கமல் அதை பண்ணுற மாதிரி. குணா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அபிராமியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், நான் மணிமொழியன் டிஎஸ்பி பேசுகிறேன். இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ இந்த நியூமோனிக்ஸ்ன்னு நிறைய தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த நியூமோனிக்ஸ்ன்றது நம்மளாக க்ரியேட் பண்ணுறது, அது ரொம்ப சில்லியாக கூட இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக கூட இருக்கும். ஆனால் அது நீங்கள் ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், நான் ஒரு நியூமோனிக்ஸ் நான் க்ரியேட் பண்ணதை சொல்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பார்க்குறப்போ. இப்போ 1956 14 ஸ்டேட்ஸ் இருந்தது, 6 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது. ஆனால் அதை கொஸ்டினை கேட்க போகிறதில்ல அவங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆன அந்த ஸ்டேட்டு எந்த வருஷம், எத்தனாவது ஸ்டேட்டு அப்படின்றத கொஸ்டினை கேட்பாங்க. சில நேரத்தில் அடிக்கடி இந்த 22nd ஸ்டேட் இது அப்படின்னு கேட்பாங்க. 22nd ஐசியனா இப்போ 22nd ஸ்டேட்டு, ரெண்டு ரெண்டு நடுவில் இருக்குது, 2-2. அப்போ ரெண்டுக்கும் இடையில எது இருக்கும், சிக்கிச்சுன்னா அது சிக்கிம், அவ்வளோதான். அப்போ 22nd ஸ்டேட் சிக்கிம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நம்ம ரிலேட் பண்ணுறது தான். அப்போ 22nd ஸ்டேட்டு, 22nd மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் ரெண்டுக்கு இடையில மாடிச்சுன்னா சிக்கிம். அதே மாதிரி தான் இப்போ இரண்டு மாநிலங்களுக்கு இடையில் வந்து நடக்கிற அந்த நீர் பிரச்சனையை பற்றி பேசுகிற அந்த ஆர்டிக்கல் எதுன்னு கேட்பாங்க. 262 அப்படின்னா 2-6-2 அந்த ரெண்டுக்கு இடையில இருக்கிற ஒரு 6 மாட்டிக்குது. ஸோ அதெல்லாம் நதிநீர் பிரச்சனை சம்மந்தமாக அந்த ஒரு ஆர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் அந்த ஸ்டேட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு கதை சொல்கிறேன், ரொம்ப சில்லியாக இருக்கும். ஆனால் அது எனக்கு புரியாத மாதிரி நான் வந்து அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ குணா படம் பார்த்துருப்பீங்க, அந்த குணா படத்தில் வந்து கமல் அதை பண்ணுற மாதிரி. குணா வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த அபிராமியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக குணா ஹரியானாவை தாண்டி, அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஹிமாச்சல் பிரதேசம் இருக்குது. ஸோ ஹிமாச்சல பிரதேசத்துக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாருன்னா, மணி ஆட்டிக்கிட்டே வந்து நம்ம ட்ரை கலர் கொடி இருக்கு இல்லையா, சுதந்திர கொடி, அதை வந்து கொடி ஏற்றுறாரு. சொடி கொடி ஏற்றுறப்ப அது வந்து மேகத்தில் போயிட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த கொடி சிக்கிக்குது, சிக்கிக்கிட்டு மிஸ் ஆகிடுது அந்த கொடி. மிஸ் ஆன உடனே என்ன பண்ணுறாரு இவர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனில் அபிராமியை வந்து பார்த்து கோபமாக பார்த்து மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சொன்னோடனே அபிராமி என்ன பண்ணுறாங்க, அவர் அதெல்லாம் ஒன்றும் வரி பண்ண வேண்டாம், ஒரு சியூஜி அதாவது சியூஜே சிம் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க, எப்போனாலும் என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு. உடனே குணா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு இது. நான் திரும்ப சொல்கிறேன், குணா ஹரியானாவை தாண்டி ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போயிட்டு மணி ஆட்டிக்கிட்டே ட்ரை கலர் கூடிய மேகம் முட்டுற மாதிரி ஏற்றுறாரு. மேகத்தில் அது சிக்கிக்கிட்டு மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி அபிராமியை பார்த்து கோபமாக கேட்குறாரு. உடனே அபிராமியும் சியூஜே ஒரு சிம்மு கொடுக்குறாங்க, அது வாங்கினோட ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார். அவ்வளோதான், இதுதான் கதை. இதில் வந்து பார்த்திங்கன்னா குணா ஜியு ஃபஸ்ட்டு 15th ஸ்டேட்டு குஜராத்து, 2nd நாகாலாந்து, அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் ஹரியானா, அதுக்கடுத்து ஸ்டேட்டு, அதுக்கடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ் நான் சொல்லிட்டேன், அதுக்கடுத்து ஸ்டேட் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ட்ரை கலர் கொடின்னு சொல்லியிருப்பேன். ட்ரை கலர்னா திரிபுரா. ஸோ ட்ரை கலர் கூடிய வந்து எங்கே ஏற்றுறாரு, மேகத்தில் ஏற்றுறாரு. ஸோ மேகம் மேகாலயா, மேகாலயா அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பேன், சிக்கிக்குச்சின்னு சொல்லியிருப்பேன், சிக்கி மேகத்தில் சிக்கிக்குது. ஸோ சிக்கிம், சிக்கிம் சிக்கினதுக்கப்புறம் என்ன ஆகும், மிஸ் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து மிசோரம். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கடுத்து அபிராமியை பார்த்து கோமா கேட்குறாரு. ஸோ அபிராமின்றது ஏ வந்து அருணாச்சல் பிரதேஷ், ஸோ கோமான்றது இங்கே கோவா, அதுக்கடுத்து இங்கே சியூஜி அப்படின்னு சொல்லியிருந்தேன், சியூஜி சத்தீஸ்கர், யு வந்து உத்தரகாண்ட், ஜியை வந்து ஜேவா மாத்திரம், அவ்வளோதான் ஜார்க்கண்ட். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக அவர் தேங்க்ஸ் சொல்கிறாரு, டி தெலுங்கானா. ஸோ இது வரிசையாக நம்ம ஸ்டேட் சொல்லலாம். இப்போ 22nd ஸ்டேட் சிக்கிம், அவர் முன்ன பின்ன 15, 16, 17 வரிசையாக நீங்கள் எந்த ஸ்டேட் கேட்டாலும் இந்த ஒரு கதையை ஞாபகம் வச்சுட்டு அந்த 14th ஸ்டேட் நீங்கள் பதில் சொல்லலாம். அதே மாதிரி இயர் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக 1960, அப்புறம் 1963, 1966, 1971, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட் வந்து 1972 வரும், மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, இந்த 1972 வரும். அதுக்கப்புறம்
87 ஒன்று வரும், சிக்கிம் வந்து 1974 வரும், அதுக்கடுத்து சியுஜே வந்து 2000 பண்ணியிருப்பாங்க, 2014 தெலங்கானா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுதான் நியூமோனிக்ஸு. இப்போ வந்து குண்டலகேசி எழுதியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. குண்டலம்ன்றது எங்கே? காதலை குத்துவாங்க. என்ன குத்துவாங்க? காதலை குத்துவாங்க. அப்போ குண்டலகேசி எழுதியவர் நாத குத்தனார், காத குத்தனார், நாத குத்தனார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ் மட்டும் இல்லை, சயின்ஸ் மட்டும் இல்லை. சயின்ஸில் வந்து அமிலங்கள் காரங்கள் எது வந்து நீல நிறத்தால் வந்து ப்ளூ லிட்மஸாக மாற்றும், அமிலமாக காரமாக, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. காசினின்னு சொல்லுவாங்க, காரம் வந்து சிகப்பு நிறத்தை நீல நிறமாக மாற்றும், காசினி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நான் வந்து ஏஎன்சின்னு ஞாபகம் வச்சுக்கேன், ஏஎன்சினா ஆண்டர்நெட்டல் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ அமிலம் வந்து நீல நிறத்தை சிவப்பு நிறமாக மாற்றும் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நியூமோனிக்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி. இதே மாதிரி தான் பிரசிடென்ட்டுக்கு லிஸ்ட்டுக்கும் ஒரு கதை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸு, அந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நியூமோனிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வச்சு படிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். அதேமாதிரி இந்த நியூமோனிக்ஸ் ஒரு தடவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த கதையை நீங்கள் ரீகால் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட பேர்டன் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும், ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதான் நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன் அந்த சிக்கிம் எத்தனாவது ஸ்டேட்னா 22வது ஸ்டேட் மறக்கவே மாட்டேன். நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் இந்த நியூமோனிக்ஸ் நீங்கள் படிங்க. சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்காதிங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிங்க. ரொம்ப அதான் நான் சொல்லிட்டு இல்லை, ஒரே வார்த்தையில் படித்தவங்களாம் அறிவாளி கிடையாது, ஏதோ ஒரு வகையில் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணவங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் மட்டுமே வந்து ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்காது. அதேமாதிரி இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்து என்ன ஆகிடுவாங்கன்னா, கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கே வந்து நம்மளால் முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா அவங்க பண்ணுறது ஒன்லி ஹார்ட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் மட்டுமே வந்து ஒருத்தருக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்காது, ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். நம்ம அதை எப்படி பண்ணணும், அந்த ஹார்ட் ஒர்க்கை நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து ஸ்மார்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்றத ஒரு டெக்னிக் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். படிக்கிறப்ப இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து இப்போ லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்டு லிஸ்ட் இருக்கும். நம்ம திடீர்னு ஒரு 11வது பிரசிடென்ட் யார், 12வது பிரசிடென்ட் யாருன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன தான் அதை நீங்கள் படித்தாலும் டக்குன்னு உடனே சொல்ல முடியாது. பட் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு ஏதாவது நீங்கள் ஒரு நியூமோனிக்ஸு இல்லை ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஏதாவது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு அது மறக்காது. இங்கே தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க் யூஸ் ஆகும். இப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயரில் எந்தெந்த ஸ்டேட் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றது ஒரு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன தான் மனப்பாடம் பண்ணாலும் மறந்துடும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இதை வந்து நியூமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த இயரில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வரிசையாக ஒரு கதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா இது மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் மற்ற இது நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் நான் படிப்பேன் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்மளே டவுன் ஆகிடுவோம், அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். அதனால் இந்த விஷயத்தை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் மறக்க முடியாத அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது பொருந்தும். ஈவன் நான் சயின்ஸில் கூட நிறைய இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணணும், நியூமோனிக்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணுறப்ப தான் ஈஸியாக பல உங்களோட மைண்டுக்கு நீங்கள் பேர்டன் கொடுக்குற அந்த பேர்டனை வந்து நீங்கள் வந்து குறைச்சிடுறீங்க. ஸோ அந்த பேர்டனை குறைச்சிட்டாவே ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ரீகால் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணால் தான் இந்த எக்ஸாமில் வந்து நம்ம வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும். அதனால் சில பேரில் உட்காந்து நான் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க எனி டைம், பட் ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கே இருக்காது. அதனால தான் அவங்களால முன்னுக்கு வர முடியாது, பாஸ் பண்ண முடியாது. சில பேர்லாம் கொஞ்ச நேரம் தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஈஸியாக எக்ஸாம் க்ராக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கோடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கையும் பண்ணுவாங்க. நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாமல் ஒன்லி ஹார்ட் ஒர்க் படிக்கிறேன்னு அப்படி படிச்சுட்டு இருக்கும். நம்மளோட மெயின் இது என்னென்னா நம்ம எக்ஸாம் கேள்வி கேட்குறப்ப அது நம்மளுக்கு ஞாபகம் வரணும், அவ்வளோதான். அப்போ ஞாபகம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம சில மெத்தட்ஸ் வச்சு நம்ம படித்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் இது பண்ண முடியும். அதனால் என்றைக்குமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். அதேமாதிரி எதை படிக்கணும் எதை விடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கணும். சிலபஸை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாமலாம் படிச்சுட்டு இருப்போம். இப்போ 7th வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வரும், இது மெசபடோமியர்கள் எகிப்தியர்கள், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சுட்டு இருப்போம். ஆனால் அதுலேருந்து ஒரு கொஷின் கூட வராது. ஆனால் நம்ம லைன் பை லைனாக புக்கை படிக்கிறோம், ஸ்கூல் புக்கை படிக்கிறோம்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்போம். அது டைம் வேஸ்ட்டு. அதேமாதிரி தான் வேர்ல்டு வார்லேருந்து ரொம்ப நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்குறது இல்லை. முதல் உலக போர், ரெண்டாம் உலக போர், என்னென்ன நாடுகள் இதெல்லாம் கொஷினே கேட்குறது. ஆனால் புக்கில் இருக்காது. ஆனால் நம்ம அதெல்லாம் உட்காந்து நம்ம புக்கை படிக்கிறோம்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிற அந்த எக்ஸாமுக்கெல்லாம் என்ன சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸை நீங்கள் ஸ்டிக் பண்ணி ஃபாலோ பண்ணி
அதை மட்டும் நீங்கள் படித்து அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் அதை பண்ணிங்கன்னா போதும். நிறைய ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணி படிங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிங்க, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிங்க, ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட் படித்தார்னா இன்னொருத்தர் இன்னொரு சப்ஜெக்ட் படிங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு ஒன் ஹவர் உட்காருங்க, அரை மணி நேரம் அவர் அந்த சப்ஜெக்ட் படித்ததை பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், சொல்லுவார். நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நீங்கள் சொன்னீங்கன்னா, நீங்கள் சொல்லணுமேன்றதுக்காக படிக்கிறப்போ நல்லா புரிஞ்சு படிப்பீங்க. இன்னொன்று, அவர் ஒரு நாள் ஃபுல்லாக படித்தது நீங்கள் அரை மணி நேரத்தில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் அடுத்த நாள் அந்த சப்ஜெக்டை படித்தீங்கன்னா நீங்கள் ஆறு மணி நேரம் படிக்கிறது மூணு மினிட்லேயே படித்து முடிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த பொறாமை போட்டியெலாம் எதுவுமே இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து, ரெண்டு மூணு பேர் கண்டிப்பாக இல்லாமல் இருக்க மாட்டீங்க, உங்கள் ஊர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, நீங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களால் வர முடியும். உங்களுக்கு காம்படிட்டர் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் எங்கேயோ இருப்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம் இந்த மாதிரி படிக்கிறவங்களாம், இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த போட்டி பொறாமை இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நம்ம முன்னு போக முடியாது. இதில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நிறைய டைமை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். ஸோ டைமை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கனாவே இந்த குரூப் டிஸ்கஷன் வந்துருச்சுனாவே ஈஸியாக நியூமோனிக்ஸ், அவங்க ஒரு சப்ஜெக்ட் நியூமோனிக்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நியூமோனிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொன்னிங்கன்னா டைம் ரொம்ப குறைஞ்சிடும், ஷார்ட் டைம்லேயே நீங்கள் எக்ஸாமில் ஈஸியாக க்ராக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ சும்மா அப்படியே பார்த்துட்டே போகிற மாதிரிலாம் இருக்காதிங்க, அது என்றைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்காது. ஒரு தடவை நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணணும், போட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம ஸ்பீடாக போட முடியும். ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும், அந்த டூ மினிட்ஸில் அந்த கொஸ்டினை புரிஞ்சு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். இதை படிச்சுட்டு மட்டும் போனால் நம்ம பண்ணவே முடியாது என்றைக்குமே. அதெல்லாம் நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் நிறைய தடவை அந்த மேக்ஸ் போட்டு போட்டு பாருங்கள். இப்போ இந்த மேக்ஸை நான் ஒரு மாதிரி போடுவேன், என்னோடய ஃப்ரெண்டு ஒரு மாதிரி போடுவான், இன்னொருத்தர் ஷார்ட்கட்டில் டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணும், இது நீ எப்படி சால்வ் பண்ண, இது நீ எப்படி சால்வ் பண்ண, வேறு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் ஏதாவது இருக்கா, ஈஸியாக வந்து மெத்தட் ஏதாவது இருக்கான்னு பார்த்து, அதில் எந்த ஈஸி மெத்தட் இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெண்டு நிமிஷம் போடுற கணக்காக இருபதே நிமிஷத்தில் போட்டுடலாம். ஈவன் அந்த கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு செகண்டில் கூட உங்களுக்கு ஆன்சர் போட முடியும். அதனால் இந்த டைம் சேவ் பண்ணுறது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மெத்தட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அந்த எக்ஸாமை க்ராக் பண்ண முடியும்.